இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. இணைந்து வழங்குவோம் பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. BAFTA Media Works வழங்கும் விஜய் ஆண்டனி அர்ஜுன் நடிப்பில் கொலைகாரன். கல்பத்தூர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ராம் பிரகாஷ் ராயப்பா இயக்கத்தில் இயக்குனர் மிஸ்கின், விக்ராந்த் இயக்குனர் சுசீந்திரன் நடிக்கும் சுட்டுப்பிடிக்க உத்தரவு. சுட்டு பிடிக்க உத்தரவு, அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை நாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில சொல்லுங்க. அது யாருங்க நேற்று வீடியோவில் யாருங்க அந்த வேலை பார்த்து வச்சுது? ஒருத்தர் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லாம வந்து சரியாகி வந்து உட்கார்ந்தா நீங்கள் பாட்டில் மணி ஓசையை கேட்டு எழுந்த சீனை போட்டு காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க. உண்மையில் அவங்கள தான் நான் சுட்டு பிடிக்க உத்தரவு போடணும். அவங்க இல்லை, கிளம்பிட்டாங்க. எடிட்டர் கிளம்பி ஆர்மி வச்சு தேடிட வேண்டி தான். ஓகே, ரிவ்யூக்கு போகலாம். அதாவது ஒரு படம் வந்து டைட்டில் அவ்வளவு பொருத்தமாக அமைஞ்ச படம்னா இதுதான். என்ன, முதல் சீன்லேயே துப்பாக்கி குண்டோடு தான் ஆரம்பிக்குது. ஒரு பேங்க் ராபரி, பேங்க்கில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறோம். ஒரு கும்பலை துரத்திக்கிட்டு போகுது போலீஸு. அந்த கும்பல் வந்து ஆர்எஸ்புரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் போய் தஞ்சமடையுது. கதை வந்து கோயம்புத்தூரில் நடக்குது. ஒரு மாலில் பிரபல வங்கியில் வந்து ஒரு கொள்ளை நடக்குது. கோயம்புத்தூரில் வங்கியில் கொள்ளை நடக்குது, ஓகே. அதென்ன மாலில் வந்து வங்கி? ஆமாப்பா, இந்த படத்தில் பார்த்தா ஒரு மாலில் தான் பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் தான் இங்கே கொள்ளையடிச்சிட்டு வராங்க. நீங்கள் பேங்கை சொல்கிறீங்களா ஏடிஎம்மை சொல்கிறீங்களா? பேங்க் தான்ப்பா. நமக்கு தெரிஞ்சு இந்த மாலையெல்லாம் எங்கேயுமே பேங்க் இருக்காது. இல்லைடா, படம் முடிஞ்சோடனே தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இதுமாரி மாலில் போய் வங்கி வச்சுருக்கீங்களே, நம்மளால் ஒட்ட முடியலையே சார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார் கோயம்புத்தூரில் தான் கதை நடக்குது, கோயம்புத்தூரில் ஒரு மாலில் பேங்க் இருக்குது அப்படின்றாரு. உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது நம்புகிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒருத்தன் 10வது மாடியிலேருந்து கீழே விழுந்துருப்பான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த காயமும் இல்லாமல் அப்படி தட்டி விட்டு நடந்து போயிருக்கலாம். அது ஏறக்குறைய உண்மை சம்பவமாக இருக்கும். ஆனால் அதை சொல்லும் போது நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி தான் கோயம்புத்தூர் மாலில் வந்து ஒருவேளை பேங்க் இருக்கலாம், ஆனால் படம் பார்க்குற நம்மளால் அதை நம்ப முடியல, அதனாலே அதை ஒட்ட முடியல. ஒரு பேங்க் ராபரி அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும்ல, அப்போ உனக்கு மால் அப்படின்னா ஒரு ஷார்ட் பியூட்டியும் இருக்கும். அங்கே இருக்கிற கஸ்டமர்லாம் விரண்டு இங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க, குறுக்கையும் நடுக்கையும் ஓடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காட்சியை வந்து பிளான் பண்ணி அப்படி வந்து பண்ணியிருக்காரு. இப்போ ரோட்டு ஓரத்தில் பேங்க் இருக்குது, அங்கேருந்து துரத்திருந்து அப்படியே மாலுக்குள்ளே நுழைஞ்சு போனாங்க, அப்படி எடுத்து எடுத்து யோசிக்க வேண்டியது தானே? பிரச்சனையை முக்கால் மணி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு சீன் தானங்க அது. படத்தினுடைய முக்கிய பிரச்சனையே பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போறாங்க, அவங்கள துரத்திட்டு போற போலீஸ். சரி, அதனால உங்களுக்கு படம் விறுவிறுப்பா இருக்கா இல்லையா? படம் விறுவிறுப்பா இருக்கு. அப்புறம் என்ன, பேங்க் எங்க இருந்தா என்ன? அதாவது இந்த ஆர்எஸ் புரத்துக்கு போன பிறகு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய முழு கதையும். நீங்க படம் பார்த்துட்டே இருக்கும் போதே சில இடங்கள்ல நமக்கு வந்து பயங்கர லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்கு. என்னடா அது இப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணிருக்காங்க எல்லாம் தோணுது. ஆனா கடைசி 20 நிமிஷத்துல அவ்வளோத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு டைரக்டரு. நம்மளால் அப்படி அந்த திடுக்கிடும் திருப்பத்தை வந்து நம்மளால் யூகிக்கவே முடியல. அப்படி ஒரு திருப்பம் அந்த படம். இந்த படத்தினுடைய மையமே அந்த திருப்பம் தான். அதாவது படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த பேங்க் ராபரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துகிட்டு இதை விட்டுட்டு வேறு எங்கெங்கேயோ கதை போகும். என்ன லவ்வும் பாட்டுமா என்னமோ போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க என்னத்தை சொல்லணும்னு நினச்சாங்களோ அந்த ட்ராக்ல மட்டுமே கதை போகும். இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஸ்டார் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா சுசீந்திரன், விக்ராந்த், அப்புறம் இன்னொருத்தர், அவங்க தான் இந்த பேங்க் கொள்ளையடிச்சிட்டு போகிறது. மிஸ்கின் தான் இவங்களை பிடிக்கிறதுக்கான அந்த மொத்த வியூகத்தையும் அமைக்கிற அவருடைய வடிவத்துக்கும் அவருடைய இதுக்கும் வந்து போலீஸ் அதிகாரியே நம்மளால நினைக்க முடியல. பட் அவருடைய அந்த விறுவிறுப்பான பேச்சு, அந்த பதட்டம், நடிப்பு, இந்த பார்வை எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் மிஸ்கின். அதுக்கப்புறம் வந்து நம்ம விக்ராந்தை சொல்லணும். எல்லா படத்துலேயுமே அவர் வந்து ரொம்ப சிறப்பாக அவருடைய பங்கு பண்ணிடுறாரு.
இந்த படத்துலேயும் அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஆமாம், அதே மாதிரி சுசீந்திரன், இயக்குனர் சுசீந்திரன் இதில் நடிகரை அறிமுகமாக இருக்காரு. ஆனால் அவருடைய நடிப்பு வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் நடித்தா என்ன பண்ணியிருப்பாங்களோ அதுதான் பண்ணியிருக்காரு. அடடா இந்த இடத்துல இவர் கலக்கிட்டாருடா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அதுல்யா வந்து அந்த ஆர்எஸ் புரத்தில் குடியிருக்கிற ஒரு பெண், இங்கே நடக்கிற அந்த பரபரப்பான சம்பவங்களை அந்த டிவியில் லைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் அவங்களுடைய ரோல். இன்னும் சொல்ல போனால் கதாநாயகி அப்படிங்கிற பேருக்கு தான் அதுல்யாவுடைய கேரக்டர், அதே சமயம் கொடுத்த கேரக்டரை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆமாம், அப்புறம் நான் முக்கியமாக இன்னொரு கேரக்டர் இப்படி தான் கேட்க நினச்சேன், அந்த சின்ன குழந்தை அது எப்படி பண்ணியிருக்கு? ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் அந்த குழந்தை பேசுறது நீங்கள் கேட்கல, பெரிய மனுஷ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் படத்தில் அந்த குழந்தை பேசவே பேசாது. நிஜமாலுமா? ஆமாம், வாய் பேசாத குழந்தையா நடிச்சிருக்கான். அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான ஏரியா அந்த படம். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கு அந்த பொண்ணு, அந்த குழந்தை. அது வந்து நம்ம நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சியோட பொண்ணு. அது இவ்வளவு பரபரப்புலையும் பார்த்தா அவங்க அப்பா விக்ராந்த் அவருக்கு வந்து வீடியோ ஃபோன் போட்டு, இவர் பார்த்தா போலீஸ் ஒரு பக்கம் அங்கங்கே துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவர் பார்த்தா அதுக்கிட்ட இப்படி இப்படிலாம் சைகையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் படத்துலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்மளை நெகிழ வைக்கிற போ ஏரியாங்கிறது அதுதான். இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான் அந்த டைரக்டர் பேரை இதுவரைக்கும் நீங்கள் சொல்லலை. ராம் பிரகாஷ் ராயப்பா, ஏற்கனவே தமிழுக்கு ஏன் ஒன்றை அழுத்தவும் அதான் அவருடைய முதல் படம். அதுக்கப்புறம் இந்த ஜீவா சிபிராஜ் ரெண்டு பேரையும் வச்சு போக்கிரி ராஜான்னு ஒரு படம், அதுவும் இவர் தான். எல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. அதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அதான் என்னென்னா, இந்த படமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு தமிழுக்கு ஏன் ஒன்றை அழுத்தவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருக்கும், அந்த அளவுக்கு இதில் இல்லை. அதே சமயம் போக்கிரி ராஜா மாதிரியான படமும் கிடையாது. ஜேக்ஸ் பிஜாய் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நம்ம அந்த விறுவிறுப்பை வந்து நம்ம அப்படியே உணர முடியுது கண்டிப்பாக, அந்தளவுக்கு நல்லா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்டண்ட் டைரக்டர் படமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆக்ஷன் தான், அதனால் ஸ்டண்ட் டைரக்டருக்கு நிறைய வேலை இல்லை. ஆமாம் ஆமாம், ஸோ அவருடைய ஒர்க்கு நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் பிரமாதம் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு பேங்க் மேட்டர் மட்டும் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க. சுட்டு பிடிக்க உத்தரவு, ரத்த காயம் நமக்கு இல்லை.